நயன்தாரா விக்னேஷ்வன் இவங்க ஹனிமூனில் இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். நயன்தாரா விக்னேஷ்வன் கடந்த June 9 கோலாகலமாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் சம்பந்தமாக ஒரு சில புகைப்படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு, முழு வீடியோவுமே ரிலீஸ் ஆகலை. தனியார் ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்ச கையோட இப்போ தாய்லாந்துக்கு ஹனிமூனுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. முதல்ல இவங்க மாலத்தீவுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து செய்திகளை பரப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாய்லாந்தில் இருக்கக்கூடிய தெசியம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட ஹோட்டலுடைய முகப்பு புகைப்படத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ தாய்லாந்தில் அந்த ஹோட்டலில் இருந்து சில ஃபோட்டோஸ்லாம் அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்து பதிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து முக்கியமாக ஒரு 3 ஃபோட்டோ வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது முதல் ஃபோட்டோவில் விக்னேஷ்வனுடைய தோளில் நயன்தாரா சாஞ்சு நிற்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு புகைப்படம். ரெண்டாவது வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து நிற்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். இந்த ரெண்டு புகைப்படங்களுமே செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. மூணாவது ஒரு புகைப்படம் பார்க்கும்போது நயன்தாரா ஒரு டேபிளில் உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப பசியில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு முகத்தை வச்சுட்டு, விக்கி எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த ஒரு புகைப்படத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த புகைப்படத்தை கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும்போது நயன்தாராவுடைய கையில் 6வது விரல் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்திருக்கு. 6வது விரல் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதில் வந்து தெரியுது. நயன்தாராவுக்கு 6வது விரல் இருக்கா, இத்தனை நாள் தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை வந்து இப்போ தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் அந்த திருமணத்தின் போது நயன்தாரா வந்து கழுத்தில் எக்கச்சக்கமான நகைகள்லாம் போட்டிருந்தாங்க, அப்போவும் அழகாக தான் இருக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டில் ஒரே ஒரு மஞ்சத்தாலி மட்டும்தான் போட்டிருக்காங்க, அப்போவும் அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு கீழே கமெண்ட்ஸை வந்து பார்க்க முடியுது. நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வன் இவங்களுடைய திருமணத்தோட அந்த லாஸ்ட் மினிட்ல நிறைய ட்விஸ்ட்லாம் நடந்துச்சு, நிறைய டேர்ன்ஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ்வன் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. எங்களுடைய திருமணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி திருமணத்தின் போது ஒரு குரூப்போடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வந்து அவர் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ தாய்லாந்துக்கு ஹனிமூனுக்காக போயிருக்கிறாங்க. இந்த ஹனிமூன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிடுவாங்க. நயன்தாராவும் ஒரு சில படங்களில் வந்து கமிட் ஆகி பெண்டிங்கில் இருக்கு இல்லையா, அந்த படத்தெல்லாம் நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதிய படங்கள் எதுவும் கமிட் ஆவாங்களா இல்லை திருமண வாழ்க்கையை பார்க்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.